Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Today I am going to continue the poem Our Casuarina Tree, written by Toru Dutt. You know very well about Toru Dutt. She was a Indian poetess and first poetess in our country, in India. So today we are going to see the last stanza of this poem. Let me read it. Therefore I fain would consecrate a lay unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for a repose, dearer than life to me. Alas, where they mayst thou be numbered when my days are done with deathless trees like those in Baroudel, under whose awful branches lingered pale fear, trembling, hope, and death. The skeleton and time the shadow, and though the weak verse that would thy beauty fain, O fain rehearse, may love defend thee from oblivion curse. So அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் நீங்கள் இந்த ஸ்டான்ஸை ஒன்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ ஹவ் டு ரீட் த ஸ்டான்ஸா, then only you could understand the words. Words are very very important. Okay, therefore I fain அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore அப்படின்னா எனவே அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் அதனுடைய க்ளோரி, எல்லா அற்புதங்களை எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்லாம் அந்த ட்ரீயை பற்றி புகழ்ந்துருப்பாங்க, சரௌண்டிங்ஸை பற்றி புகழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன், இதில் என்னோடய பர்சனல் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரை பற்றி அப்போ சொல்ல வர்றாங்க. சொல்லி முடித்த பிறகு அப்படி ஒரு ஸ்டோரி அந்த இதில் இருக்கும்போது அந்த போயத்தில் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கதையே இருக்குது. அவங்க அந்த சௌரவ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்குது உள்ளுக்குள்ள. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பெட்ரிட்டன் ஆகியிருப்பாங்க. அதாவது இவங்களுக்கும் டியூபர்குலோசிஸ் வந்து பெட்ரிட்டன் ஆகியிருப்பாங்க. அப்போது வந்து அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரான்ஸை சுற்றியுள்ள கடல் கரையில் உள்ள சத்தம் வந்து ஓலமிடுறது மாதிரி கேட்கும். வெயிலிங் அப்படின்னாலே ரொம்ப அழுகிறது, புலம்புறது, ஓலமிடுறது, கத்துறது அப்படின்னு. இதை எப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய கடல்லேருந்து கேவிலேருந்து வரக்கூடிய விருத்தோட சவுண்டாக இருக்குமோ, இல்லை லேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குதோ, அது ட்ரீ தான் லேமெண்ட் பண்ணதோ அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஊரை நினச்சாலும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க. தெர்ஃபோர் ஐ ஃபெயின் ஐ வுட் கான்சன்ட்ரேட் இல்லை அப்படிலாம் சிறப்பு வாய்ந்த மரம் அந்த மரம், அதை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வுட் லைக் டு கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கான்சக்ரேட் பண்ணுறதுனா கிறிஸ்டியானிட்டை வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து புனிதப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்சக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷீ வாண்ட்ஸ் டு மேக் எ ஹோலி த ட்ரீ, இந்த ட்ரீயை வந்து ஷீ வாண்ட்ஸ் டு மேக் எ ஹோலி பை ஹர் சாங், இந்த பாட்டால் அந்த மரத்தை வந்து ஹோலியாக்குறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் லைனில், தெர்ஃபோர் ஐ ஃபெயின் would consecrate, I eagerly would consecrate அப்படின்னு. ஃபெயின்னா நீங்கள் வேறு மீனிங் போயிட வேணாம், ஃபெயின்ட்னா தான் மயக்கமாக இருக்குது. இங்கே ஃபெயின்னா ஈகராகவே நான் சொல்கிறேன், இந்த மரத்தை நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு மேக் எ ஹோலி திஸ் ட்ரீ பை மை லே, அதாவது அந்த ஒரு பாட்டால் நான் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அன்டு தை ஹானர், அன்டு தை ரெஸ்பெக்ட், அந்த மரத்துக்குன்னு உரிய மரியாதைக்காக, ரெஸ்பெக்டுக்காக நான் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளஸ்ட் ஸ்லீஃப்,
ஃபார் ஏ ரெஸ் ரீபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஒவ்வொரு லைனையும் நீங்கள் படித்து பாருங்க. ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிலவுட் ஆஃப் தோஸ் ஆனால் அந்த அன்பிற்கினியவர்கள், இவளுக்கு அன்பிற்கு உண்டானவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா இவளோட சிப்ளிங்ஸ் அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்கெல்லாம் ஹூ நவ் இன் பிளஸ்டு ஸ்லீப் அப்படின்றாங்க. அதாவது பிளஸ்ஸிங் கர்சிங் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிளஸ் பண்ணுறதுன்னா ஆசீர்வதிக்கப்படுத்துறது. ஸோ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு தூங்குறாங்க, அதாவது இறந்துட்டாங்க, இறந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தான் அவள் சொல்கிறா, ஹூ நவ் இன் பிளஸ்டு ஸ்லீவ் ஃபார் ஏ ஏனா எஸ் ரிப்போஸ். ரிப்போஸ்னால் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம், டேக்கிங் ரெஸ்ட். அதுதான் தூங்குறதுக்கும் சொல்லலாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சொல்லலாம், ரிப்போஸ் அப்படின்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த பிலவோட உள்ளடக்கியது அந்த ட்ரீ அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. டியர் இயர் தென் லைஃப் டு மீ, இந்த ட்ரீ எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையை விட டியர் இயர் தென் லைஃப் டு மீ, எனக்கு இந்த மரமானது எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் இஸ் எ வெரி சுப்பீரியர் தென் மை லைஃப் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த மரத்தை தான் அப்படி அவ்வளோ சூப்பராக ப்ரைஸ் பண்ணுறாங்க, குளோரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. டியர் இயர் தென் லைஃப் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெயினில் அலாஸ் வெர்தே, அலாஸ்னால் அந்த இடத்துல ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, ஷீ எக்ஸ்பிரஸ்ட் ஹர் சேட்னஸ், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வெர்தே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு. மேஸ் தோ பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன், மேஸ்ட் அப்படின்னா மேபி மை டேஸ் ஆர் நம்பர்டு, மை டேஸ் ஆர் டன். ஒவ்வொருத்தருக்கும் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, இந்த உலகத்தில் எல்லாருமே நிரந்தரம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டேஸ் வந்து குறிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது, வித் டெத்லெஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் பவரோ டேல் அப்படின்றாங்க. அப்போ இவங்க எதுக்கு அந்த மாதிரி சாங்க்டிஃபை பண்ணணும், அதாவது புனிதப்படுத்தணும், ஹோலி ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஹர்ட்ஸ்வர்த் அவரோட போயத்தில் பேரோடேல் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வேலியில் இருக்கக்கூடிய பேரோடேல்னால் இங்கிலாண்டில் இருக்குது அந்த வேலி. ஸோ அதை நம்ம பார்த்துருக்க முடியாது, ஒரு போயத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த போயத்தில் இருக்கக்கூடிய ஈவ் ட்ரீ, அங்கே பேரோடேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லிட்டரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும், ஈவ் ட்ரீயை தான் அங்கே குளோரிஃபை பண்ணி ஹோலினஸ் பண்ணி பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரி நானும் பண்ணணும், இந்த ட்ரீயை நான், ஐ வாண்ட் டு மேக் த ட்ரீ ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு, எதை போல் லைக் பாரோடேல் அப்படின்னு சொல்கிறார், பாரோடேலில் இருக்கக்கூடிய மரங்களைப் போல் இந்த ட்ரீயும் கேஸ்வரன் ட்ரீயும் நான் வந்து ஹோலி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏன் அப்படி ஹோலி ஆக்குறாங்க அப்படின்னா, நம்ம இந்த கேஸ்வரன் ட்ரீ போய் வந்து நான் யூஜி படிக்கும்போதும் படித்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போவும் படிச்சுட்ருக்கிறேன். ஸோ இப்போவும் யூஜிலேயும் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ யூஜினா பிஏல படிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி படிக்க படிக்க இப்போ கேஷ்வரன்ட்ரின்னு ஒன்று இருந்துச்சா, ஆடா அவ்வளோ அற்புதமாக நம்ம இந்தியன் போய்டர்ஸ் சூப்பராக எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு படிக்க படிக்க அது உயிரோடு இருக்குதா அர்த்தம். இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம எஸ்பிபி எடுத்துக்கோங்க, அவரோட பாடல் கேட்டுட்ருக்கோம், கேட்கும்போது அவரை பற்றி பேசிகிட்ருக்குறோம் நம்ம. ஸோ அவரை பற்றி பேச பேச அவர் உயிரோடு இருக்கார்னே அர்த்தம். ஸோ எப்போல்லாம் அதாவது வேர்ட்ஸு தான் முக்கியமாக வந்து அழிவில்லாத ஒன்று, ஏன்னா மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு அழிவே கிடையாது, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி உயிர் வாழும். அந்த மாதிரி சில பர்சனுக்கு நம்ம ஒப்பிடலாம், யாரெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க அழியா வரத்தை பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே உள்ள போய்டர்ஸ் வந்து அந்த மரத்தை பற்றியும் பேசிகிட்டே இருக்கணும் மக்கள். அப்போ அந்த மரம் வந்து எப்போவுமே அழியா வரத்தை பெற்றிருக்கும். அப்போ அதை வந்து நான் புனிதப்படுத்தினா தான் அது எப்போவுமே அழியா வரத்தை இம்மார்டலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இருக்கும், உயிரோடு இருக்கும், எப்போவுமே அலைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட்ஸ்வர்த் வந்து பாரோடேயில் உள்ள ஈட்ரியை எப்படி வந்து டெத்லெஸ் ட்ரீயாக மாற்றினாரோ அது மாதிரி இந்த கேஷ்வரன் ட்ரீயை இவங்க டெத்லெஸ் ட்ரீயாக மாற்றணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட லட்சியமே. ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு த மேக் த ட்ரீ இம்மார்டல், இம்மார்டலாக அதுதான் இம்மார்டலாக ஆக்கணும், அதுதான் அவளோட விருப்பமே. அதுக்காக தான் கான்சக்ரேட் பண்ணுறாங்க, சரியா? கான்சக்ரேட்னா ஹோலி மாற்றுறாங்க அதை வந்து. ஸோ அடுத்த லைன் பார்ப்போம். அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல். ஸோ அந்த பேரோடேயில் இருக்கிற ட்ரீ பற்றி சொல்லி வரும்போது, அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல், அந்த ஒரு
அற்புதமான அந்த ஆஃப்லான ஒரு மரியாதை நீ மரியாதை ஆஃப்ஃபுல்னாவே பய பக்தி அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹானர் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் லிங்கர்டு பேல் பேல் கலரில் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி பேல்னால் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஸ்கின்னே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி இலைகள் பழுத்து போயிருந்தால், அதாவது ஒரிஜினல் க்ரீன்லேருந்து கொஞ்சம் வாடி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கலர் நிற மாதிரி காணப்படும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்டு பேல், லிங்கர்னா ஸ்டே பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம், லிங்கர்டு பேல் ஃபியர் ட்ரெம்ப்ளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலட்டன் அண்ட் டைம் த ஷேடோ அப்படின்னு சொல்கிறாங்க. லைனில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த லிங்கர்டு பேல்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக போயட்டஸை தான் போயட்டஸை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஷீ வாஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை ஏ டியூபர்க்ளோசிஸ். அதனால தான் இந்த மாதிரி நினைவுகள்லாம் வருது. நம்ம எப்போ வந்து இந்த டெத்தை நோக்கி போயிட்டுருப்போமோ அப்போ தான் நம்ம வந்து குழந்தைங்களில் இருந்தது எல்லா நாவும் வந்துட்ருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்தோம், நம்ம சாக போகிறோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போ வரும்னா அந்த டெத் பெட்டில் இருக்கும்போது தான் நமக்கு எல்லாருக்கும் தோணும். அது ஃபேக்ட் சரிங்களா. அந்த மாதிரி அவள் தோண்டிடுது. அப்போ தான் வந்து ஒரு ஃபியர் வருது, இந்த உலகத்தை போட்டு போகிறோன்ற ஃபியர் வருது. ட்ரெம்ப்ளிங் ஹோப், அதாவது ஒரு ஸ்டெடியான ஹோப் இல்லை, ட்ரெம்ப்ளிங்கான ஹோப்பாக இருக்குது. அப்புறம் டெத்து எல்லாம் ஸ்கெலட்டன், டைம் ஷேடோ, டைம் எப்படி வந்து நிலையாகவே இருக்காது, ஷேடோ மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி எழுதுகிறாங்க. ஸோ அண்ட் தோ வீக் த வேர்ஸ், தோ வீக் த வேர்ஸ் அப்படின்னா நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த போயம் வந்து வீக்காக இருந்தாலும், அப்படி வீக்காக இருந்தாலும்னா இன்கேஸ் நம்ம வந்துட்டு வேர்ட்ஸ் வர்த் அளவுக்கு இல்லாட்டாலும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இவங்க வந்து வேர்ட்ஸ் வர்த் அளவுக்கு வர முடியாது இல்லையா, அவர் வந்து அந்த பேரோடேல இருக்கக்கூடிய ஈவ்ட்ரியை வந்து டெத்லெஸ் ட்ரீயாக மாற்றிருக்கிறார். ஸோ இவங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தோ வீக் வேர்ஸ் தட் வுட் தை பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிஹர்ஸ் தட் வுட் பியூட்டி தை பியூட்டி தைனா உன்னுடைய அழகு அழகு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி ஆர்வத்தோடு மேன்மைப்படுத்தி ரிஹர்ஸ் பண்ணுறாங்க, அடிக்கடி சொல்கிறாங்க உன் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தான் இவங்க வந்து ஒரு அழகாகவும் உண்மையாகவும் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு அப்படிப்பட்ட அந்த மரம் வந்து அவங்க உள்ளத்தில் அவ்வளோ பதிஞ்சிருச்சு அப்படியே சரிங்களா. ஸோ அது மாதிரி ரிஹர்ஸ் மை லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஒப்ளிவின் கர்ஸ் அப்படின்ற கடைசி நிலையில்வா என்னுடைய அன்பு அப்படின்றது டிஃபெண்ட் பண்ணும் உன்னைய செக்யூர் பண்ணும் உன்னைய அப்படின்னு சொல்ல எதை மரத்தை தான் செக்யூர் பண்ணும் பாதுகாக்கும் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு மை லவ் டிஃபெண்ட் தி உன்னே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்து பாதுகாக்கும் ஃப்ரம் ஒப்ளிவியன் கர்ஸ். ஒப்ளிவியன்னா ஃபர்கட்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே சில விஷயங்களில் நம்ம வந்து மறந்துகிட்டே போயிட்டுருப்போம், ஏன்னா மனிதனுடைய இயல்பு தானே. ஸோ மறந்துட்டோம்னா அப்புறம் நினைவு எங்கே எப்போ பார்த்தோம் தெரில, ஞாபகத்து கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ அதை நினைவுக்கு வரலன்றோம். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் மறந்துகிட்டே போயிடும். நம்ம இறந்துட்டோம்னா டோட்டலாகவே மறந்து போயிடும். அப்படின்ற போது இவ என்ன சொல்கிறான்னா என்னுடைய அன்பு, அதாவது இவ வந்து ஷீ ஹேஸ் அ டீப் லவ் வித் த ட்ரீ, ட்ரீ கிட்ட ரொம்ப அன்பு வச்சுருக்குறாங்க அப்படின்றது. அந்த அன்பு வந்து என்ன பண்ணுமா, ஸோ பாதுகாக்கும், தட் லவ் வில் ப்ரொடெக்ட் த ட்ரீ இன் ஒப்ளிவின் கர்ஸ், அந்த ஃபர்கட் ஃப்ரம் த ஃபர்கட்ஃபுல்னஸ், அந்த ஃபர்கட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஒரு சாபத்திலிருந்து என்னுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு பாதுகாக்கும், உனக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக இந்த ட்ரீயை வந்து இம்மார்டலைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு மெயின் தீம் வந்துட்டு, அதுதான் முக்கியமான தீம், இம்மார்டலைஸ் பண்ணுறதுன்னா அழியா வரம் ஆக்குறாங்க. ஸோ இந்த ட்ரீ வந்து இவளோட பிலவுடு ஒன், தன்னோட லைஃப்பை விட மிக பிலவுட் ஒன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ ஏன் இந்த ட்ரீயை மறக்க முடியலை, ஏன் கான்சக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அண்டர் த ட்ரீ தே பிளேடு இன் த சைல்டுஹுட் டேஸ், அவ்வளோதான். அண்டர் த ட்ரீ தே பிளேட் இன் த சைல்டுஹுட் டேஸ், தட்ஸ் ஸோ
ஷீ குட் நாட் ஃபர்கட் ஆல் தீஸ் திங்ஸ். அதான் அதான் உண்மை, மறக்கவே முடியல, மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக அந்த போயத்தை முடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த போயத்தை நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இது ஏன்னா இது லென்த்தி போயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்டேஜுக்கு இது வந்து ஹார்ட் வேர்டாக தான் இருக்கும். நீங்கள் லைன் பை லைனாக படித்து பார்க்குறீங்க, ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும். இந்த மாதிரி இந்த வயசில் உங்களுக்கும் 17 வயசு ஆகும், 21 வயசில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறாங்களே, இவ்வளோ ஸ்கில்டாக எழுதியிருக்கிறாங்களே. ஆனால் இவங்க எஜுகேட்டட் ஃபேமிலின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், நம்மளும் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே எஜுகேட்டட் ஃபேமிலி தான், யாருமே அன்எஜுகேட்டட் ஃபேமிலி இல்லை, மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். ஸோ அதனால் ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த பேராகிராஃப்ஸும் சரி மீனிங்ஸும் சரி எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருங்க. நான் நடத்த நடத்த அந்த பேராகிராஃப் மீனிங் கரெக்டானு நீங்கள் கரெக்டாக உங்கள் கைடில் செக் பண்ணிக்கிறங்க. ஸோ ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் இருக்கலாம், ஏன்னா அது பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எடிட்டர். அந்த யார் அந்த எடிட் பண்ணாங்களோ, எழுதுனாங்களோ, டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சில விஷயங்கள் மாறலாம் வரலாம். ஆனால் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. சேஃபாக இருங்க வீட்டில், ஆனால் படிக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க. வேறு எதை இழந்தாலும் நம்ம பெற்றிடலாம், படிப்பை மட்டும் எப்போவுமே பெற முடியாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ அகெயின் ஐ ஆஸ்க் யூ டு பி சேஃப் அண்ட் ஸ்டடி வெல் அட் ஹோம். தேங்க்யூ வெரி மச்.